ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் இஸ் ஃப்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா சப்பாத்தியும் பன்னீர் பெப்பர் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியேட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், ஓமம் வந்து டைஜஷனுக்கு நல்லது, ஸோ ஓமம் கொஞ்சம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் சேர்க்கணும். பெப்பர் அண்ட் கஸ்தூரி மேத்தி ரெண்டுமே சேர்க்கணும். கஸ்தூரி மேத்தி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெந்தயக்கீரை சேர்க்குறது நல்லது. எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடைக்கல. ஸோ இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கும்போது ஆனியனுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்து நல்லாவே வதக்கணும். ஆனியன் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், அது வந்து வெந்துடும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் போட்டாலே போதும். ஸோ பாருங்கள், நல்லா ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பன்னீரும் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பெப்பர் போடுவேன். இதுக்கிடையில் வந்து நான் மாவை வந்து ரெடியாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பிசைஞ்சு வச்சுட்டா நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோ தான். இப்போ சப்பாத்தி நான் ரெடி பண்ணி அப்படியே போட்டு எடுத்துருவேன். ரொம்ப சிம்பிளான நைட் டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. டின்னர் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுது, அது தடுக்கும். ஸோ எனக்கு டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 சப்பாத்தி, அதுக்கப்புறமா பன்னீர் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.